கமெடி கிளாஸ் படிக்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இணையதன பிணைப்பு கொள்கையின் மூலமாக ஒரு மைய உலோக இணையதன பிணைப்பு கொள்கை மூலமாக நம்ம வந்து அந்த அணைவுச் சேர்மத்தோட காந்திருப்பத்திறன் கண்டுபிடிக்கலாம், காந்த பண்பை கண்டுபிடிக்கலாம், வடிவம் இணக்கலை பற்றி கண்டுபிடிக்கலாம். அதே அதை வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இணைய பிணைப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஈனியும் மைய உலோக இணையும் எப்போ இணையும் அப்படின்னா, ஈனிக்கிட்ட எலக்ட்ரான்கள் நிரம்பிய ஆயப்பட்டால் இருக்கணும், மைய உலோக இணைக்கிட்ட எம்டியான காலி ஆயப்பட்டால் இருக்கணும். இந்த எம்டியான காலி ஆயப்பட்டால் உடைய மைய உலோக இணையும் ஈனி எலக்ட்ரான்கள் நிறைந்த இந்த ஈனிகளும் ஒன்று சேர்ந்ததுனால தான் காந்த திருப்புத்திறன் மாறுது, அதுக்கடுத்து வந்து காந்த பண்பு உருவாகுது, அதுக்கடுத்து வடிவம் உருவாகுது, இனக்கலப்பு உருவாகுது. இவ்வளோ தான் இது இனக்கலப்பு. அந்த ஈனிகளும் அந்த மைய உலோக இணையும் சேர எண்ணிக்கை, மைய உலோக இணையோட ஈனி சேர எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக மைய உலோக இணைக்கும் ஈனிக்கும் இடையான பிணைப்பிணசையும் வலிமையாகும், மிகவும் வலிமையாகும். மிகவும் வலிமையாக சொல்லியிருக்கேன். அக்கடுத்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இனக்கலப்பு வச்சு இனக்கலப்பை வச்சு அதோடய வடிவம் ஏற்க சொல்லியிருக்கு. அதாவது எஸ்பி வந்தால் லீனியர் நேர்கோடு, எஸ்பி அப்படின்னா ட்ரைகோனல், எஸ்பி த்ரீ அப்படின்னா டெட்ராகோனல், அதுக்கடுத்து வந்து எஸ்பி த்ரீ டி டூ அப்படின்னா ஆக்டஹெட்ரல், டி டூ எஸ்பி த்ரீனாலும் ஆக்டஹெட்ரல், அதுக்கடுத்து வந்து எஸ்பி த்ரீ டி அப்படின்னா ட்ரைகோனல் பை பிரமிடல், டிஎஸ்பி த்ரீ அப்படின்னா ஸ்கொயர் ஸ்கொயர் பிரமிடல். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எஃப்இ சிஎன் சிக்ஸ் எஃப்இ சிஎன் சிக்ஸு டூ மைனஸ் போடுவோம். அதுக்கு முன்னாடி மைய உலோக இணையோட எந்த மாதிரி இணைகள் சேருதுன்னு பார்க்கணும். வலிமை குறைந்த இணையா வலிமை இருந்த இணையா ஏற்க சொல்லியிருக்கேன். வலிமை குறைந்த இணை சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மைய உலோக இணைக்கிட்ட எலக்ட்ரான்கள் என்ன செய்யும், இணையாக்கி விட்டுரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, வலிமை மிகுந்த ஈனி, சாரி வலிமை மிகுந்த ஈனி சேர்ந்துச்சுன்னா இந்த மைய உலோக இணைக்கிட்ட வந்து எலக்ட்ரான்கள் தனித்தனியாக இருந்து அதெல்லாம் ஜோடியாக்கி விட்டுரும். வலிமை குறைந்த ஈனி அப்படின்னா எந்த ஒரு அஃபெக்டுமே பண்ணாது. ஸோ வந்து அதை மைய உலோக இணையோ வந்து சேர ஈனி எந்த மாதிரியான ஈனின்னு பார்க்கணும். வலிமை குறைந்ததா வலிமை மிகுந்ததா? வலிமை மிகுந்ததுன்னா என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரான்களை இணையாக்கி விட்டும், வலிமை குறைந்ததுன்னா எலக்ட்ரான்களை எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே பண்ணாது. ஸோ இப்போ இங்கே வந்து எஃப்இன்ற ஒரு மைய உலோக இணை இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எஃப்இ அப்படின்ற போன வழியில் பார்த்தோம் எஃப்இன்றது வந்து என்ன இனக்கலப்பில் என்ன வேலன்ஸ் எலக்ட்ரான் எயிட்டு, அதாவது த்ரீ டி சிக்ஸு ஃபோரஸு டூ, த்ரீ டி சிக்ஸ் ஃபோரஸு டூ. இப்போ இந்த அணைவுச் சிரமத்தில் இந்த மைய உலோக இணைக்கு என்ன சார்ஜ் வரும் பார்க்கணும். சார்ஜ் கண்டுபிடிச்சா தான் இதை வந்து அயனியாக மாற்ற முடியும். ஸோ இது எக்ஸ் தெரியாதா, எக்ஸு ப்ளஸ் எத்தனை இணை இருக்குது ஆறு, சீனக சார்ஜ் மைனஸ் சார்ஜ். ஸோ ஆறு இன்ட்டு மைனஸ் ஒன் சிக்கல்டு மைனஸ் ரெண்டு, அப்போ எக்ஸு மைனஸ் ஆர் சிக்கல்டு மைனஸு ரெண்டு, அப்போ எக்ஸ் ஈக்வல்டு என்ன வரும், மைனஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு ஆறு, அப்போ எக்ஸ் ஈக்வல்டு ப்ளஸ் நாலு. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது சப்போஸ் ஃபோர் மைனஸ் போட்டால் என்ன வரும் பார்ப்போம். எக்ஸு ப்ளஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் ஒன்ஸ் ஈக்வல்டு மைனஸ் நாலு, எக்ஸு மைனஸ் ஆர் சிக்வல்டு மைனஸ் நாலு, எக்ஸ் ஈக்வல்டு மைனஸ் நாலு ப்ளஸ் ஆறு, எக்ஸ் ஈக்வல்டு ப்ளஸ் ரெண்டு. ஸோ இதுக்கு ரெண்டுன்னு போட்டு பார்ப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எஃப்இ என்ன மாற்றுறோம், எஃப்இ டூ ப்ளஸ்ஸை மாற்றுறோம், அப்போ த்ரீ டி
சிக்ஸு ஃபோர் எஸ்ஸு டூவாக மாறும். அதாவது டிக்கு எத்தனை பாக்ஸு? அஞ்சு பாக்ஸு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, இது த்ரீ டி. அடுத்து ஃபோர் எஸ்ஸு, அடுத்து ஃபோர் பி, ஃபோர் எஸ்ஸு ஃபோர் பி, சாரி ஜீரோ. இங்கே எத்தனை லெட்டர் இருக்குது? த்ரீ டியில் சிக்ஸ் லெட்டர்ஸ், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஃபோர் எஸ் லெட்டர்னால் அப்படியே விட்டுரும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அயனியோட ஈனியை சேர்க்கணும். என்ன ஈனி? சிஎன், வலி மிகுந்த ஈனி. அப்போ இது இது ஒன்று சிறுமே என்ன செய்யும்? சப்போஸ் தனித்த லெட்டர் இருந்தால் என்ன செய்யும்? ஜோடியாக்கி விட்டுரும். அப்போ எஃப்இயோட சிஎன் சேரப்போகுது அப்படின்னா அப்படின்னா த்ரீ டி சிக்ஸ். ஸோ இந்த லைட்டான் இங்கே வரும், இந்த லைட்டான் இங்கே வரும். ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரியாக போச்சு. ஏன் அப்படின்னா இந்த எஃப்இயோட சிஎன் சேராதனால சிஎன் செஞ்சு அப்படின்னா எஃப்இகிட்ட இருந்த தனித்த லைட்டாங்களை ஜோடியாக்கி விட்டுருச்சு. ஸோ இதுக்கு தான் இருக்கும் ஃபோர் எஸ் இருக்கும், இதுக்கடுத்து ஃபோர் பி இருக்கும். இப்போ இந்த மைய உலோகையோட எத்தனை இனி சேரப்போகுது? ஆறு இனி. ஏற்க சொல்லியிருக்கேன், மைய உலோக இனிக்கிட்ட வந்து இனி வந்து சேர அளவுக்கு எம்டி ஆர்பிட்டால் இருந்தால் தான் இனி வந்து சேர முடியும். அது எத்தனை இனி செய்யுது? ஆறு இனி. ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு ஆறு பாக்ஸ் இருக்கா? ஸோ இங்கே ஒரு சிஎன், இங்கே ஒரு சிஎன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் ஆறு சிஎன். ஸோ இதுதான் முக்கியமாக தேவை. ஸோ டியில் ரெண்டு சிஎன், எஸ்ஸில் ஒரு சிஎன், பியில் மூணு சிஎன். அப்போ டி டூ எஸ்பி த்ரீ, இன்னும் கலப்பு ஆக்டஹீட்ரல், அதாவது எண்முகி. அவ்வளோ. அடுத்து காந்த பண்பு, பாராவா டயாவா? ஏற்க சொல்லியிருக்கேன், பாராண்ட என்ன, டயாண்ட என்ன. அதாவது இந்த மாதிரி புதுசாக உருவான இந்த மாதிரி புதுசாக உருவான இந்த ஆர்பிட்டால்களை எலக்ட்ரான்கள் தனியாக இருக்கா இல்லை வந்து ஜூலியாக்குன்னு பார்க்கணும். ஸோ எலக்ட்ரான் எப்படி இருக்கு? ஜூலியா இருக்குது. அப்போ என்ன காந்தன்மை? டயா காந்தன்மை. சப்போஸ் தனியார் தனித்த எலக்ட்ரான்கள் புதுசாக உருவான இந்த மாதிரி ஆர்பிட்டாலில் ஈனி சேர்ந்த பிறகு இருக்கிற ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் தனியாக இருந்தால் அது பாராகாந்தன்மை. இங்கே எப்படி இருக்கு எலக்ட்ரான், எப்படி இருக்கு? ஜோடியாக இருக்குது. அதனால் என்ன காந்தன்மை? டயா காந்தன்மை. அடுத்து இன்னும் சொல்லியிருக்கேன், காந்த திருப்புதல் மியூசிக்கல்ட்டு ரூட் ஆஃப் என்னன்ட்டு என் ப்ளஸ் டூ பிஎம். என்ன சொன்னேன்? நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு என்னது? தனித்த எலக்ட்ரான், தனித்த எலக்ட்ரான். இங்கே தனித்த எலக்ட்ரான் இருக்கா? இல்லை. அப்போ மீ வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வேல்யூ மியூஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அவ்வளோதான். பிஎம் என்னது? இந்த காந்த திருப்புத்திறனோட அழகு, போர் மேக்னட்டான். இவ்வளோதான். ஸோ வேறு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நிக்கல் சிஎன் ஃபோர் டூ மைனஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நிக்கலோட மிஸ் பண்ணிப்போம், எக்ஸு ப்ளஸ் நிக்கல் எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று சிக்கோல்டு மைனஸ் ரெண்டு, எக்ஸு மைனஸ் நாலு சிக்கோல்ட்டு மைனஸ் ரெண்டு, எக்ஸ் இக்கோல்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு, எக்ஸ் இக்கோல்ட்டு ப்ளஸ் ரெண்டு. அப்போ நிக்கல் என்ன மாறணும்? ப்ளஸ் டூவாக மாறணும். நிக்கலுக்கு என்ன மீன்ஸ் மீன் பார்த்தோம், அதாவது நிக்கல் என்ன என்ன தொகுதியாக வரும் அப்படின்னா பத்து, அதாவது த்ரீ டி எயிட்டு ஃபோர் எஸ் டூ. நிக்கல் வந்து த்ரீ டி எயிட்டு ஃபோர் எஸ் டூ. நிக்கல் எதாக மாற்றுறோம்? நிக்கல் டூ ப்ளஸ்ஸாக மாற்றுறோம். அப்போ நாங்கள் த்ரீ டி எயிட்டு ஃபோர் எஸ் ஜீரோ. அப்படின்னா அது டிக்கு எத்தனை பாக்ஸு? அஞ்சு பாக்ஸ், ஒன்று ரெண்டு மூணு நாலு, த்ரீ டி, அடுத்து ஃபோர் எஸ்ஸு, அடுத்து ஃபோர் பி,
இது 4S, இதுனா அது 4P. இப்போ 3 எத்தனை ரன் இருக்குது? 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அவ்வளோதான். இந்த எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போதும் ஹுண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி தான் எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். எல்லா ஆர்பிட்டல்களையும் எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது ஹுண்ட் விதியை பயன்படுத்தி தான் எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த நிக்கல் 2+ஓட சிஎன் வந்து சேரப்போகுது. எத்தனை சிஎன்? 4 சிஎன் சேரப்போகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எத்தனை லிகான் சேரப்போதோ, எத்தனை ஈனிகள் சேரப்போதோ, அத்தனை எம்டி ஆர்பிட்டல் எங்கே இருக்கணும் அப்படின்னா மைய உலோகங்கிட்ட இருக்கணும். அப்போ வந்து சேர ஈனி என்ன ஈனின்னு பார்க்கணும். வலிமை மிகுந்ததா, வலிமை குறைந்ததா, ஸ்ட்ராங் லிகாண்டா, வீக் லிகாண்டா பார்க்கணும். ஸ்ட்ராங் லிகாண்டா என்ன செய்யும் அப்படின்னா மைய உலோக அயனிக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்களை சூடாக்கி விட்டுரும். வீக் லிகாண்டா என்ன செய்யாது? மைய உலோக அயனி எந்த எஃபெக்ட்மே பண்ணாது. ஸோ எடுத்துக்கிட்ட லிகான் வந்து சிஎன், வலிமை மிகுந்தது. அப்போ எலக்ட்ரான்களை ஜூடியாக்கி விட்டுரும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு. அடுத்து அந்த 4S, அடுத்து 4P 4S. இப்போ என்ன போகுது அப்படின்னா நிக்கலோட 4 சிஎன் சேரப்போகுது, 4 ஈனி சேரப்போகுது. அப்போ இதில் என்ன ஆகும்? 4 எம்டி ஆர்பிட்டால் இருக்கணும். ஸோ 1, 2, 3, 4 இங்கே ஒரு சிஎன். அப்போ டியில் 1, எஸ்ஸில் 1, பியில் 2. இதனது DSP2 இணைக்கலப்பு ஸ்கொயர் பிளேனார். அதாவது தள சதுரம். அடுத்து காந்தன்மை. பாராவா டயாவா அப்படி பார்க்கும்போது இந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் ஏற்பட்டிருக்கு. எல்லாமே ஜூலியட்டாக இருக்கிறது. அது என்ன காந்தன்மை? டயான் காந்தன்மை. முக்கியமாக பார்க்கும்போது மேக்சிமம் ஒரு சில கேசஸ் தவிர மேக்சிமம் லிகான் வந்து ஈனி வந்து வலிமை மிகுந்ததாக இருந்துச்சுன்னா அது எப்படி தான் இருக்கும்? டயாவாக தான் இருக்கும். இப்போ இங்கே மீ பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே என்ன கிடையாது? தனித்திரட்டான கிடையாது. சப்போஸ் தனித்திரட்டான இருந்துச்சுன்னா பாரவாயிரும். என்ன காந்தன்மை? டயான் காந்தன்மை. ஸோ மீ இஸ் ஈக்வல் டு 0. அவ்வளோ முடிச்சிடலாம். அடுத்த எக்ஸாம்பிள்